இன்னும் அந்த துட்டு வரதட்சணை வாங்குறது அது என்னங்கப்பா, அந்த இக்பால் பையன் கூட சொன்னான், அது 7000 ரூபா கொடுத்தாங்க அவங்க பொண்ணுக்கு, அவங்களே போட்டாங்கன்னா சரி அவன் மதுத்தா போயிட்டான்னு வை. அந்த யார் அத்தாரிட்டி ஆகிற? வரதட்சணையும் ஒரு வகையான வட்டி தான். நான் இன்னும் ஒரு கல்யாணத்தை பார்த்ததில்ல. நீங்கள் வாங்கக்கூடாது வரதட்சணை, ஹராம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வரதட்சணை வாங்கும்போதே உன் உழைப்பு இல்லாமல் அந்த பணம் வருது. அவன் கேட்டால் அவங்க பிள்ளைக்கு அவங்க போடுறாங்க. சரிப்பா, உன் பொண்டாட்டி நீ இல்லாத நேரம் நான் போய் அந்த நகையை கொடுனா கொடுத்துருவாளா? கொடுத்துருவாளா? கொடுக்க மாட்டான். ஏன்னா யூ ஆர் தி ஓனர் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி. உழைப்பு இல்லாமல் நீ ஓனர் ஆகிட்ட. மொத்தம் போயிட்டாங்க. அதுதான் தொப்பி போட்டாங்க. கொஞ்சம் மார்க்கத்தில் பேணுதலோட பற்றுதலோட இருங்கத்தான். ரொம்ப பெலா பிடிச்சி கிடக்கிறோம். உலகத்திலேயே நசிஞ்சு போன ஒரு கூட்டம் வாழுதுன்னா நம்ம இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் தான். ரொம்ப வளமானவங்க யாரும் கிடையாது. ஒரு ஒரு ரெண்டு வருத்தம் தான் இருக்கிறாங்க. உன்னை எங்கே கொண்டு போய் ஒழிச்சு வச்சாலும் உனக்கு மௌத்து வந்துடும் தான், எவ்வளோ இரும்பு பொட்டிக்குள்ள வச்சாலும். அதே மாதிரி நீ எங்கே எப்படி இருந்தாலும் உனக்கு ரிசக் வந்துடும். அதனால் ஒரு ரிசக்கை நீ தேடிக்க முடியாது. அல்லா தேடுறது அல்லா அவன் நாடனவனைத்தானே அல்லா நாடுவான். நீங்கள் வாழ்கிறதே ஒரு 80 வருஷம், 25 வருஷம் வரைக்கும் அறியாமையில் வாழ்ந்துடுறீங்க. பகல் அல்லாவை தொழுகிறதுக்கு மொத்தமாக கணக்கு போட்டிங்கன்னா 27.6 நொடிகள் தான் ஆகிறது. 5 நேர தொழுகையும் கணக்கு போட்டால் 27.67 நிமிடம் 6 நொடிகள் தான் ஆகும். 5 நேர தொழுகையும் சுருக்கமான சூறாக்களை வச்சு தொழுதிங்கன்னா 27 நிமிஷம் கூட அல்லாவுக்கு நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்களா? என்னத்தான் 24 3¾ மணி நேரத்தை உனக்காக உன் படுக்கை அறையில் 10 மணி நேரத்தை செலவு செய்கிறாய். அல்லாவுக்காக 27 நிமிடங்கள் செலவு செய்ய முடியாதாத்தான். கொஞ்சம் யோசிச்சுங்க. நம்மளும் அல்லாவுக்கு விசுவாசத்தோடு நடக்கணும். அப்போ தான் அல்லாவும் நம்மள்கிட்ட விசுவாசத்தோடு இருப்பான். 27 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு கணக்கு. அப்படி போட்டு கணக்கு போட்டு பார்த்தா 25 வருஷம் வரைக்கும் அறியாத பருவ வாழ்க்கை. ஆக 80 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாளில் 0.5 நாள் தூக்கத்தில் போயிடுது. அதாவது 80 வருடத்தில் 40 வருடம் பெட்டில் போயிடுது. 25 வருஷம் வரைக்கும் அறியாத பருவ வாழ்க்கை. மிச்சம் உள்ள 15 வருஷத்தில் நீ இந்த பராக் பார்க்கறது, இங்கே வர்றது, அங்கே போகிறது, இப்படி கூட்டத்துக்கு வந்ததெல்லாம் கழிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு 10 வருஷம். அதில் நீங்கள் தொழுத நேரத்தை கணக்கு போட்டால் 2 மாதம் 11 நாள், 2 மாதம் 11 நாள் வருது. உன் ஆயுளில் நீ அல்லாவ 5 நேரம் தொழுதா எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 80 வருடம் வாழ்ந்த மனிதனுக்கு 2 மாதம் 10 நாள் வருது. 2 மாதம் 10 நாள் 70 நாள். 80 வருடம் வாழ்ந்த ஒருவன் அல்லாவுக்கு செலவு செய்த நாள்களை கணக்கு போட்டு நாங்களாம் சும்மா விளையாட்டில் கால்குலேட்டரில் அடிச்சு அடிச்சுக்கிட்டே வந்தோம். அடிச்சு பார்த்தா 10 நாள் கூட வராது. ஜும்மா குறவங்களை மாத்திரம் கணக்கு போட்டா 52 × 3 155 நிமிடங்கள். வெறும் ஜும்மாக்கு மாத்திரம் வந்துகிட்டு இருக்கவன கணக்கு போட்டா 80 வருஷம் வாழ்ந்தவன் 150 நிமிஷம் தான் அல்லாஹ் தொழுதுருக்கான். ரொம்ப ஆபத்தா இல்ல? வேணாத்தான். மண் நமக்கு வேண்டவே வேண்டாம். இந்த மண்ணின் மீது ஆசை கொண்டவன் முஸ்லீம் அல்ல, மறுமையின் மீது ஆசை கொண்டவன் தான் முஸ்லீம். நமக்கு மறுமையில் அல்லாவின் முகத்தில் விழிக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மண் நஜீஸானது, மரம் நிழல் தரும் மரம். இந்த மரத்துல நம்ம நிலையா நின்ற முடியாது, இந்த மரமும் நம்மளோட வந்துட முடியாது. இன்னைக்கு இந்த கூட்டத்துல கலந்துகிட்டவங்க நாளைக்கு எத்தனை பேர் கலந்து கொள்ள முடியாமல் மௌத்தா போறாங்கன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நாமெல்லாம் எங்க இருப்போம்னு சொல்ல முடியாது. அதனால இக்கணமே உறுதி பூணுங்கள். ஒரு விழாவுக்கு வந்தாவது ஒரு நிமிடமாவது யோசிச்சு நம்ம அல்லாவுக்கு என்ன செஞ்சிருக்கோம் கணக்கு போட்டு பாருங்க. நிச்சயமா கைச்சேதமுற்றவர்களாகத்தான் நாளைக்கு கியாமத்தில் இருப்போம். அப்ப நம்ம தொப்பி போடுறதுலயோ தாடி வச்சிருக்கிறதுலயோ நோ யூஸ். கூட்டம் கூடுறது மாற்றான மிரட்டுவதற்காக மட்டுமல்ல, ஒரு வகையில மாற்றான மிரட்டுறதுக்கு தான் கவர்மெண்ட்னும் வேண்டும் தான். அதே நேரம் நம்ம கல்வியும் சுத்தப்படுத்திக்கிட்டு போகணும். இல்லைன்னா நம்ம நாளைக்கு கியாமத்தில் நிச்சயம் பதில் சொல்லணும். அதனால் தயவு செஞ்சு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு செலவு செஞ்ச நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு. அல்லாவுக்காக அல்ல, நீ தொழுதுகிட்டா நாளை உனக்கு கியாமத்துக்கு. நீ உனக்கே ரெண்டு அல்லாவுக்கே 70 நாள் தொழுது உங்க உன்னை கூட்டிட்டு நான் எங்கே போய் ஜீன் சேவை ஆட்டுறது சொல்லு. நான் போய் எங்கே பாரு, நான் இருக்கிற ஏரியாவில் 40 கிலோமீட்டருக்கு முஸ்லீம்களே கிடையாது தா, முஸ்லீம்களே கிடையாது. இந்த பா இந்த கேமராமேன் எடுக்கிறவங்கெல்லாம் கூட பெரிய அதிகாரியாக இருந்தாங்க, இப்போ இல்லை, எல்லாம் இந்துக்கள் தான். கேள், முஸ்லீம் இருக்கான? கேள், முஸ்லீமே கிடையாது. காபியர்கள்ட்டையே வாழ்கிறேன், காபியர்கள்ட்டையே போதிக்கிறேன். கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், அங்கே தாராளம். மார்க்கத்தை யாருக்கு போதிக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது அவர் ஆற்றிய இறுதி உரையை எப்போவாது படிச்சிருக்கீங்களா? என் கடமையெல்லாம் ஆற்றிட்டு நான் கேட்கிறார். 63 ஆண்டு காலம் வாழ்ந்தவர், கடும் சோதனைகளில்
பத்தாண்டு கால மக்கத்து வாழ்க்கை, 13 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை. மன்னிக்க வேண்டும், 13 ஆண்டு கால மக்காவிலும் 10 ஆண்டு கால மதீனாவிலும் கழித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டுகள் வரை நல்ல சுகத்தையே காணாதவர், தாயின் மடிச்சுகம் கூட காணாதவர், வாழ்க்கையில் எந்த இன்பத்தையும் நுகர இயல முடியாத சூழ்நிலையில் அல்லாஹ் அவரை கசக்கு கசக்குன்னு கசக்கியும் முகஞ்சுளிக்காம புன்முறுவல் பூத்துக்கிட்டே அத்தனை கடமையும், இப்ப இருக்கிற உங்களை திருத்த முடியலையே தா, இவ்வளவு மைக் செட் வச்சு ஒண்ணுமே இல்லாம அவர் வஃபாத் ஆகும் போது ஹோல் அரேபியன் டெசர்ட் மொத்தம் ஹிஜாஸ் பாலைவனம் முழுவதும் லட்சக்கணக்கான புத்துகள் எல்லாம் உடைக்கப்பட்டு உடை தெரியப்பட்டு விட்டு தூய்மைப்படுத்தப்பட்டதுன்னா நீயும் நானும் எங்க? நம்ம நபியை அதுக்காக பறக்க முடியாது. ரசூலுல்லாஹ் செஞ்சதெல்லாம் நம்ம செய்யலாமா? நம்ம மேராஜுக்கு போக முடியுமா? முடியாது. ஓரளவுக்கா செய்யணும்லத்தா. நீங்க என்னத்தா தீனுக்கு செஞ்சிருக்கீங்க சொல்லுங்கத்தா? அல்லாஹ் வழியில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க? தொழுதுக்கிறீங்க, நோம்பு வச்சுக்கிறீங்க, ஜக்காத்து கொடுக்குறீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க, அது உங்க கபருக்கு நீங்க தேடிக்கிட்டது. இந்த மார்க்கத்தை, இந்த கேவலமான அனாச்சார அசிங்கங்களிலிருந்து நம்மை மீட்டு கொடுத்தான் அல்லவா? புத்துகளை வணங்கி கொண்டு நாய் பண்ணி எதுவும் சாமி அவனுக்கு நாயை கூட என்ன சொல்வான்? பைரவ சாமின்னு கும்பிட்டுக்குவான். பண்ணியை கண்டா வராக சாமிமா, குரங்கு, அனுமான் காட், மங்கி காட், அதையும் கும்பிட்டுக்குவான். எதை வேணா கும்பிடுவான். நதி, கடல், சாமி அதையும் கும்பிடு. பல சாமி கும்பிடு. மரம் சாமி கும்பிடு. சாணி சாமி கும்பிடு. மாடு சாமி கும்பிடு. ஆடு சாமி கும்பிடு. ஆடு மாடு கழுத குதிரை எவ்ரிதிங் எனிதிங் காட். அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா நாம் என்ன சொல்றோம்? எவ்ரிதிங் காட்ஸ். அவன் சொல்றான் எவ்ரிதிங் இஸ் காட். அவன் என்ன சொல்றான்? எல்லாமே அல்லாங்கிறான். நம்ம எல்லாமே அல்லாஹ் ஓடதுங்கிறான். ஒரு எஸ் தான் அவனுக்கு நமக்கு வித்தியாசம். எவ்ரி திங் இஸ் காடுங்கிறான். நம்ம என்ன சொல்றான்? நோ நோ, எவ்ரி திங் இஸ் காட்ஸ், அல்லாஹ் ஓடது. அவன் என்ன சொல்றான்? மாடு பால் தருது, பசுமாடு, அதனால கும்பிடுறீங்கிறான். அடே, பசுமாடை படைச்சவனை கும்பிடுறாங்கிறான். சூரிய நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லுமா? சொல்லாது. அதுகிட்ட தனக்கு கொடுக்க முடியாதுங்கிற சக்தி கிடையாது. ஆனா இவன் அதையும் கும்பிட்டுக்கிறான். சூரியன், சந்திரன், எல்லா எவ்ரி திங் எனி திங். ஹிந்துவோட ஒரு ப்ராப்ளமே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே பாரு, ஒருத்த முருகனை கும்பிடுவான், ஒருத்த சிவபெருமானை கும்பிடுவான், ஒருத்த மூகாம்பியை கும்பிடுவான், ஒருத்த முருதாரை கும்பிடுவான், ஒருத்த மூதேவியை கும்பிடுவான், ஒருத்த ஸ்ரீதேவியை கும்பிடுவான். நோ ப்ராப்ளம் இன் ஹிந்து ஃபேமிலி. புதுசு புதுசா சாமியை கொண்டு வருவான், வீட்டில் வச்சுக்குவான், நோ ப்ராப்ளம். அவனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஹிந்துன்னு சொல்லிட்டு நபிநாயகத்தை அல்லான்னு சொன்னா அது ரைட், நோ ப்ராப்ளம். அவனுக்கு முஸ்லீம் தர்காக்கு நம்ம பிரதமர் வந்தான் பார், முஸ்லீம் தர்காக்கும் போயிடுவான், இந்து கோயிலுக்குள்ளேயும் போயிடுவான், எல்லாம் பண்ணிக்குவான். அவனுக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. நாகபாம்பன் நாகதேவன் கும்பிடு, வீட்டுக்குள்ள இருந்தா விட்டுருவானா? தடி தூக்குவான். அடே, நம்ம கடவுள் நம்மளை தோக்கி வந்திருக்காருன்னு உடனே ஆரத்தி தட்ட தூக்கிட்டு ஓடிடுவானா? அது ஏதாவது சினிமாக்காரி வந்தா போகலாம். ஃபேக்ட் தான் இதெல்லாம். யாரையும் புண்படுத்துற நோக்கம் இல்ல. பண்படுறது முட்டா பயலா இருக்காதரா? இந்த மண்ணுல நாமெல்லாம் ஒரே சகோதரர்கள்ரா. இந்து மதம் இந்தியாவுக்கு சொந்த மதம் அல்ல. எந்த மதமும் இந்தியாவுக்கு சொந்த மதம் அல்ல. சீக்கிய மதம் புத்த மதத்தை தவிர எல்லாமே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியானது தான். நாங்களும் இந்த நாட்டில் ஆதியில திராவிடர்களா இருந்தோம். இவங்களோட கொடுமை தாங்க அவன் இஸ்லாத்தை இறக்குமதி பண்ணிட்டோம். நாங்களே அரேபியர்கள் அல்ல. எங்களெல்லாம் சும்மா பார்த்துக்கிட்டீமே, டேய் பாகிஸ்தானுக்கு போங்கிறோம். இவன் யாரு தெரியுமா? ஆசியா கண்டத்திலிருந்து வந்த ஒரு வந்தேரி நாடோடி. இவன் நம்மளை பார்த்து சொல்ல காட்டுதான் நாங்கள் அடியில் பிடிக்கிறோம். மிரட்டுற யாரை பார்த்து சொல்ற? இந்த நாட்டுக்கே சொந்தம் இல்லாத, டைட்டில் டீட் இல்லாத ஒரு வந்தேரி நாடோடி. நீ எங்களை பார்த்து அந்நிய நாட்டுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போ, இந்து கடையிலேயே வாங்கு, இந்து பொருளையே வாங்கு. இது இந்திய பிரதமருக்கு முதல்ல எழுது. இத்தாலி பொம்பளை கட்டாத இந்து பொம்பளை கட்டும் முண்டம். எங்கள்கிட்ட வந்துட்டு பி இந்தியன் பை இந்தியன் பட் ஐ வாண்ட் இட்டாலியன் வைஃப். போதிக்கிற பிஃபோர் பிரீச்சிங் யூ பிராக்டிஸ் இட். சொல்லுவதற்கு முன்னால் நீ அதை செய்து காட்டு.